ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ்வர்ல்ட். நித்தீஷ்வர்ல்டில் நம்ம இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால சரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா, நாலு நாள் லீவு கிடையாது, ரெண்டு நாள் தான் லீவு, அது நாங்கள் எக்ஸ்ட்ரா நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மண்டேயும் லீவ் போட்டாங்க. பையனும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அதனால் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க அந்த காவாலா பாட்டுக்கு உள்ள படத்தை பார்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம நித்தீஷ்ஸ்ரீ ரெடி ஆகிட்டா. இதுக்கு ஜெயிலர் படம் பார்க்கணுன்ட்டு நாங்கள் முதல் நாளே ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு, டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அது படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண போயிட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு என்னுடைய பையன் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ண மறந்தாச்சு. இதில் பெரிய ட்விஸ்டே அதான் அப்படி ஆகிப்போச்சு. நாங்கள் படம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே மறுநாள் தக்காளில் தான் போட்டாகணும், அது வந்து டிக்கெட் போட முடியல. நம்ம நித்தீஷ்ஸ்ரீ ரெடி பண்ணிட்டாக்கா அப்புறம் நாங்களாம் ரெடி ஆகிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்பயுமே சின்ன குழந்தைங்களை வீட்டில் ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா அவங்க மட்டும் அவங்க வேலை பார்ப்பாங்க, நம்ம ரெடி ஆகிறது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம செல்லக்குட்டியை ரெடி பண்ணியாச்சு. அவள் வந்து அவளுக்கு காட்டன் ட்ரெஸ் தான் போட்டேன், ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் போகணும். உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து பர்ச்சேஸ் போகிறதுனாலும் ட்ரெஸ் எடுக்க போகிறதுனாலும் கோவிலுக்கு போகிறதுனாலும் எங்களுக்கு 1 hour ட்ராவல் பண்ணி தான் போகணும். அதனால் சரி, அவளுக்கு காட்டன் ட்ரெஸ் வெளியில் போனாலே கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ் தான் போடுறது. இப்போ வந்து ஆடி 18 வாங்கின வளையல் இது, ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் சரி அதை போட்டு விட்டலாம். எப்பவுமே பொம்பளை குழந்தைங்களுக்கு வந்து கை நிறைய வளையல் போட்டு பார்த்தா தான் அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் குழந்தைங்களுக்கு போட்டு விடுவேன். இப்போ அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிறதுனால இப்போ நிறைய வளையல் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாற்றி மாற்றி எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சாக வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் சரி இது இந்த கலர் பச்சைங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது, அதை போட்டுக்கிட்டாவே. அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் பிரியாவும் கிளம்பிடுவோம். மணி வந்து எங்களுக்கு 2:30 வந்து ஷோ இருக்குது. நாங்கள் இங்கே வந்து ஒரு 1:30 கிளம்புனா தான் ட்ராவல் பண்ணி போக கரெக்டாக இருக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் லஞ்செலாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்ப வேண்டிதான். காரில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் என்னோடய பையன் தான் டிரைவிங் பண்ண போகிறாங்க, அதனால் போயிடலாம். நித்தீஷ்ஸ்ரீக்கு அங்கே போயிட்டு என்னெல்லாம் வேணும்னு கேட்டால் ஐஸ்கிரீம் பாக் பண்ண தான் கேட்டிருந்தா. சரி அங்கே போயிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லி அவளை ரெடி பண்ண வச்சிட்டோம். அவ்வளோதான் சிம்பிளாக மேக்கப் அவளுக்கு முடிஞ்சது. இனி நாங்கள் ரெடி பண்ணணும், நாங்களும் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டிதான். ரொம்ப ஜாலியாக கிளம்புறோம், பாப்போம் வழியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக நாங்கள் கிளம்பி எல்லாம் காரில் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான், உங்களுக்கு எப்பயுமே தெரியும் வள்ளியூர் போகிற ரோடு எப்படி இருக்கும், நாகர்கோவில் போகிற கன்னியாகுமரி போகிற ரோடு, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னோடய வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு. இது வந்து வள்ளியூர் போகிறதுக்கான ஒரு புது ரோடு. இது ரெண்டு பக்கமும் வந்து மரம் செடி கொடி இதெல்லாம் தான் இருக்கும். இது வந்து இந்த வழியில் போகிறதுல வந்து நிறைய இந்த காற்றாலைகள்லாம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்க. அப்படி எவ்வளோ காற்று அடிக்குதோ அவ்வளோ ஒரு வேகமாக சுற்றிகிட்டு இருக்கும். நம்ம தூரக்கேந்து பார்க்கும்போது தான் சின்னதாக தெரியும், ஆனால் கிட்டக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ரெக்கையுமே வந்து 2 bus அளவுக்கு நீட்டு இருக்கும், அவ்வளோ பெருசது. அது நல்லா அப்படியே சுற்றி மெதுவாக ஊரா சுற்றி சுற்றி வரும், எல்லாமே ஒன்றா சுற்றும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஃபேன் எங்கங்கே நிற்கிறது எல்லாமே ஒன்றா ஆன் பண்ணி விட்ருவாங்க. அந்த ஒசந்து நிற்கிற அந்த பனைமரம் தென்னை மரம் இந்த காற்றாலை இதெல்லாம் பார்க்க ரொம்ப எனக்கு இந்த வழி வந்து எனக்கு பிடிக்கும். வள்ளியூர் போகிறதுக்கான இந்த ரூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பைபாஸ் ரோடு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லாமல் போகலாம். இது காரில் போகிறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது, இல்லைன்னா அந்த குட்டியானையில் போனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும். இந்த பக்கம் வந்து இந்த சவுக்கத்தோப்பு, இந்த பக்கம் அந்த ஃபேன் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். இதிலேருந்து தான் இங்கே எல்லாருக்கும் மின்சாரம் கிடைக்குது. இந்த சுற்று வட்டாரங்களுக்கு எல்லா ஊர்களுக்கும் வந்து கூடங்குளத்துலேருந்து தான் மின்சாரம் போகுது, அதனால் நிறைய காற்றாலை வச்சுருக்காங்க. விண்டுமெல் சொல்லுவாங்க இதை. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே காரில் பாட்டு போட்டுக்கிட்டு எத்தனை பேர் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெலோடி சாங்ஸ்லாம் 80s songs போடுவேன், 90s 80s உள்ளது. இந்த காலத்தில் பசங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டால் தலைவலி தான் உண்டாக்கும் நமக்கு. அதனால் மெலோடி சாங் கேட்டுக்கிட்டே எஸ்பி இது கேட்டுக்கிட்டே போக ரொம்ப ஜாலியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பசங்களும் கேட்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ உயரம், எவ்வளோ பெருசு, அது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேனெல்லாம் அங்கங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே ஃபுல்லாக சரி நீங்களும் பார்க்கணுன்னு தான் நான் கவர் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாகவே போர் அடிக்குதான் தெரியல, ஆனால் பாருங்களா ரொம்ப அழகாக இருக்கும். இதை எல்லா இடங்களும் இது மாதிரி இருக்காது, இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மாதிரி ஃபேனெல்லாம் இருக்கும், மற்றபடிலாம் எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி.
நிறைய படங்கள் வந்து இங்கே தான் நல்லா ஷூட்டிங் பண்ணுறாங்க. இந்த இயற்கையோட மலைப்பிரதேசம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடங்களில் தான். இது வந்து தண்ணி இல்லாமல் இடம் தான், விவசாயம்லாம் இருக்காது அவ்வளோவா, ஏன்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இது முள்காடு தான் நிறையா இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து தென்னந்தோப்பு மட்டும் நிறைய வச்சுருப்பாங்க. ஊரோட ஒத்து இருக்கிற இடத்துல வந்து வாழைத்தோப்புலாம் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து பைபாஸ் ரோடை தாண்டி வெளியில் வந்தாச்சு, இது மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலையோடு சேர்ந்துருக்கு பாருங்கள், இதுதான் காவல் கிணறுன்னு இடம், காவல் கிணறு ஜங்ஷன். இது ரயில்வே கேட்டு. இவ்வளோ தூரம் வந்து தான் ஃப்ரீயாக படிக்கிறோம், இங்கே தான் அவளுக்குள்ள ஸ்கூல் இருக்குது. தினமே ஸ்கூல் பஸ் இவ்வளோ தூரம் தான் வரும். இந்த இடத்துக்கு பேர் வடக்கன் குளம். இதை தாண்டி தான் அந்த காவல் கிணறு அப்படிங்கிற இடம் இருக்குது. இது மலை, அந்த பெரிய பெரிய காத்தாடி இதெல்லாம் ரொம்ப சூழ்ந்து இயற்கையான ஒரு இடம் தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே இந்த இடம். சின்ன கிராமங்கள் தான், பக்கம் சின்ன சின்ன கிராமங்கள் தான் வீடுகள்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் வந்தாச்சு காவல் கிணறுக்கு. இங்கே தான் இருக்குது அந்த தியேட்டரு. இப்போ வந்து பெரிய தேட்டராக கட்டியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தது. இது ஒரு தேட்டர் தான் இங்கே, நீங்கள் வேணால் பாருங்களேன் இங்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்கும். நாகர்கோயில்லையும் கிடையாது, இந்த சின்ன ஊரில் வந்து சக்கரவர்த்தின்னு ஒரே தேட்டர் தான் இருக்குது. எவ்வளோ மக்கள் வந்தாலும் இதில் தான் வந்து பார்த்தாகணும். இதுதான் வந்து தேட்டருக்கு வரப்போகிற இடம், ஒரே தேட்டர் தான் இருக்குது இங்கே. இப்படி நேராக போனீங்கன்னா வள்ளியூர் போகும், இது வந்து காவல் கிணறு. இதுதான் ஜெயிலர் போட்டாங்க பாருங்கள், நம்ம தலைவரோட போஸ்டர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. தேட்டருக்குள் வந்தாச்சு. இதுதான் தேட்டர் ஃப்ரண்ட்டு பகுதி, நல்லா இப்போ பிரித்து பெருசாக கட்டியிருக்காங்க, நிறைய பேர் உட்கார்ற மாதிரி. ஃபுல்லாக ஏசி தான். எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்தோம், கடைசியில் பார்த்தா நேரம் கரெக்டாக போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாலே வந்தாச்சு. இவங்க அப்பா தான் வேக வேகமாக வாங்க வாங்கன்னு சொல்லி படம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போனார் எங்களை. அங்கே போய் பார்த்தா ஆளும் யாருமே வரல. நாங்கள் புக் பண்ணதுனால ஃபஸ்ட்டு போயிட்டோம், அப்போ தான் கூட்டமே வர ஆரம்பிச்சிது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் உக்காந்தோம். வேக வேகமாக போயிட்டு உள்ளே பார்த்தா யாருமே இல்லை, விரிச்சோடி கிடந்தது. யாருமே இல்லாத இடத்துக்காக இவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த வெயில் நேரத்துலேயும் கோபமாக வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிலில் வந்து பரபரன்னு எடுத்துகிட்டு வராரு, வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க படம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா விரிச்சோடி கிடந்தது. ஏன்னா இங்கே பக்கமே இருக்கிறவங்கலாம் சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால அதுக்கு முன்னாலே நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா இங்கே சுற்று வட்டார கிராமத்தில் வந்து பக்கமாக இருக்கிறனால அவங்க பைக்கிலலாம் வந்துடுவாங்க. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால சீக்கிரம் வந்துட்டோம். எப்படியாவது தலைவர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரஜினி ரசிகர்கள் தான் எங்கள் வீட்டில். பார்த்தீங்கன்னா எப்படி விரிச்சோன்னு கிடக்கு பாருங்கள். பிரியாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பி, அவள் தான் அந்த காவால படம் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஒரே சந்தோஷம் அவளுக்கு. வீட்டில் ஒரே டான்ஸு காவாலா காவாலான்னு, அதனால் ஒரே என்ன சொல்கிறது, பசங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா விரிச்சோடி கிடக்கு, அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டோம். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, வெளியெல்லாம் வந்தால் ஜாலியாக தான் இருக்குது. ஃபேமிலியோடு எப்பயாவது ஒரு டைம் நாங்கள்லாம் படம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது. நாங்கள் பேட்டை படம் பார்த்தோம், அப்புறம் விஸ்வாசம் பார்த்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவ்வளோ இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம். கல்யாணம் ஆகிட்டே நான் 4 படம் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் குழந்தைங்க பெருசாகிட்டு அவங்க இப்போ ஆன்லைனில் புக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுனால இப்போ வரோம். இப்போ தொடர்ந்து இப்போ பேட்டை படம் பார்த்தோம், விஸ்வாசம், இப்போ அடுத்தது என்ன படம், ஜெயிலர். அதெல்லாம் உக்காந்துட்டு ஜாலியாக நித்யாவுக்கும் பிரியாவுக்கும் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னோடய பையன் வந்து சரி பரவாயில்ல ஃபோன்லேயே பார்த்துமா, இருந்தாலும் ஃபேமிலியாக போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். படம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே அவங்க அப்பா போய் எல்லாருக்கும் பாப்கார்ன் வாங்கி வந்துட்டார். அங்கே போனால் நாங்கள் மற்ற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம், பாப்கார்ன் மட்டும்தான், கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ், அவ்வளோதான். படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா சரி அப்படின்ட்டு இதை சாப்பிட்டு கூட வாங்கலான்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய இது பாருங்கள், பாப்கார்ன் நல்லா இருந்தது, சூப்பராக சீசனிங்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது பாப்கார்ன். ரேட்டு தான் என்னன்னு தெரியல, அவங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்தாங்க, நான் கேட்டுக்கல. எல்லாம் படம் பார்த்து கேத்துட்டு நாங்கள் வந்தாச்சு, என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருக்குது படம், ஒரு தடவை பார்க்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் மறுபடியும் கிளம்பி நேரத்தோடு கிளம்பணும், அதனால் படத்தை முடிச்சுட்டு
மறுபடியும் காரில் ஏறியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஜெயிலர் படம் பார்த்துட்டு வாங்க, நல்லா தான் இருக்குது. இந்த நாங்கள் ஃபேமிலியோடு போனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் என்னுடைய பையன் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இதை என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார்